ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பதஞ்சலி டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது உத்திடா திரிகோண ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். மனிதனுடைய உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே முக்கியமானது. நம்ம உடல் நல்லா மிடுக்காக சுறுசுறுப்பாக அழகாக வச்சுக்கிட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். உடல்கள் அதிக தசைகள் வந்தாலும் தொப்பை போட்டாலும் நம்மளால் ஒரு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. நுரையீரலுடைய இயக்கம் பாதிக்கப்படும். யாருடைய உடல் மிக பருமனாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இதயத்தினுடைய பாதிப்பு ஏற்படும். இதய துடிப்பு சீராக இயங்காது. சர்க்கரை நோய், நீரழிவுன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் ஏற்படும். ப்ரெஷர் ஏற்படும். கால் பாத வலி ஏற்படும். கால் பாத வீக்கம் ஏற்படும். ஸோ நம்ம உடல் தசை அதிகமாகும் பொழுது இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த ஆசனம் உடல் தசைகளை அதிகமாக்காமல் சரியான அளவில் வைப்பதற்கு பயன்படுகின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா, நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்குவதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. கால் தசைகளுக்கு புத்துணர்வு கொடுக்கின்றது. நம்ம கால் தசைகள் நன்றாக இருந்தால் தான் நம்ம நிறையா நன்றாக நடக்கலாம், சிறப்பாக சுறுசுறுப்பாக நடக்கலாம், நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் சாதிக்கலாம். மார்பை விரித்து நன்றாக மார்பு தசைகள் சிறப்பாக இயங்குவதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. சிறியாமை, பசியின்மை, அஜீரண கோளாறு இவையெல்லாம் நீக்குகின்றது. பெண்களுக்கு இடை சுருக்கி அழகை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். தலைவலி, மயக்கம் போன்ற முதலிய பிரச்சனைகள் வராமல் வாழ்வதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. குதிங்கால் நம்ம தரையில் ஊன முடியாமல் ஏற்படுகின்ற அந்த வாதம், குதிங்கால் வாதம்னு சொல்கிற மாதிரிங்க, கால் பெயின், குதிங்கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி வாதம் வராமல் வாதத்தை சரி செய்கின்றது. தலைவலி, ஒற்றை தலைவலி வராமல் பாதுகாக்கப்படுகின்றது. இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ உத்திடா திரிகோண ஆசனம் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். இது நின்ற நிலையில் இருந்து செய்யக்கூடிய ஒரு ஆசனம். முதல்ல இந்த மாதிரி நேராக நிற்கிறாங்க, ரெண்டு கைகளும் நேராக சைடில் வச்சுருக்காங்க. வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் மனசினால் கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். கால்களை முதல்ல இந்த மாதிரி அகட்டிக்கோங்க, கைகளை எப்படி வச்சுக்கோங்க, அந்த கால் பாதத்தை பார்த்துக்கோங்க எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. ஒரு கால் பாதம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, அடுத்த கால் நேராக இருக்குது. இப்போ மெதுவாக இந்த மாதிரி மெதுவாக கீழே குனிஞ்சிட்டு அடுத்த கை நேராக வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கால்களும் சேர்த்துக்கோங்க பொறுமையாக. ஒரு 5 வினாடி நார்மல் பிரீத்திங்கில் இருங்க. இப்போ மீண்டும் ஒரு முறை இதே ஆசனம் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். கைகள் இந்த மாதிரி வச்சுட்டு கால் பொறுமையாக அகட்டிக்கோங்க. இப்போ ஒரு கால் பாதம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த கால் பாதம் நேராக வச்சுருக்காங்க. இப்போ மெதுவாக கைகள் இந்த மாதிரி மெதுவாக கிளவரணும். அடுத்த கை நேராக வச்சுருக்காங்க. கை விரல் பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக நிதானமாக கைகளை ஒவ்வொன்று கையாக மேலே கொண்டு வந்துட்டு பொறுமையாக ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 10 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களே, இப்போ உத்திடா திரிகோண ஆசனம் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்த்தோம். மிக அருமையான ஒரு ஆசனம். அழகாக அந்த ஆசனங்களை பள்ளி பருவத்திலேயே உங்களது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துருங்க. வளர்ந்து வருகின்ற பொழுது இந்த மாதிரி வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். காலையில், மாலை இருவேளை சாப்பிடுவதற்கு முன்பாக, காலை எழுந்த உடனே பல்விளக்கி காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு ஒரு மேட்டு விரித்து காலை கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக அழகாக 3 முதல் 5 முறை இந்த ஆசனத்தை ஒரு ஆசனத்தை பயிற்சி பண்ணுங்கள். மிக அளவிடற்கரிய பலன்களை நாம் அடைய முடியும். உடம்பில் கழிவுகளெல்லாம் வெளியே வரும், மலச்சிக்கல் வராமல் வாழலாம். அப்போ உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியே போனாலே புத்துணர்வோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனது உடலை திடமாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த யோக ரகசியங்களில் ஒன்றான ஆசனக்கலையை பயின்று வளமாக நலமாக வாழ்வது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது 33 வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார். இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என 5 வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார். பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களே எடுக்கின்றார். பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும். இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். இதற்கு வயது வரம்பு கிடையாது. பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம். தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம். வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை. இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 6 3 6 9 0 4 0 8 9 3 9 0 0 0 வெப்சைட் www.patanjaliyogam.com. பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.